நேயர்களுக்கு வணக்கம். நான் படத்தில் காட்டுவது காஞ்சி காமாட்சி அம்மனின் திருவுருவம். அகிலத்தை ஆளுகின்ற பராசக்தியின் உருவத்தை நான் உங்களுக்கு இந்த மகளிர் தின விழாவில் காட்டுவதில் பெருமை அடைகிறேன். மாதவம் செய்திட வேண்டும் அம்மா மாதராய் பிறப்பதற்கே ஒளவையார், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பாரதியார், பெண்களுக்கு கல்வி வேண்டும் நாட்டினை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் வீட்டினை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே. பாரதிதாசன். மேடையில் பேசி பல நாட்கள் ஆகிவிட்டன. எனவே எனது நேயர்களுக்காக இன்றைக்கு மேடை பேச்சிலேயே இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்வதற்காக நான் இன்றைக்கு முடிவு செய்துள்ளேன். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று அலறிய நாட்களை நாம், அந்த துன்புறுத்திய நாட்களை நாம் அப்புறப்படுத்தி விட்டோம். அன்புக்கு அன்னை பராசக்தி, வீரத்துக்கு ஜான்சி ராணி வேலுநாச்சியார், பாசத்துக்கு அன்னை தெரசா, துணிவுக்கு அன்னை இந்திரா காந்தி, விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா, தமிழுக்கு ஔவையார், இப்படி எத்தனையோ பெண்கள் நமக்கு நல்ல வழிகாட்டிகளாக மாறியுள்ளனர். வாழ்க்கை சக்கரத்தின் ஆணிவேர் பெண்கள்தான். தாரமாய், தாயாய், தமக்கையாய், தங்கையாய், மகளாய், பேத்தியாய், பாட்டியாய், எத்தனை பெருமைகள் பெண்ணினத்திற்கு. சக்திகளும் பெண்கள்தான், சாகசங்களும் பெண்கள்தான், நதிகளும் பெண்கள்தான், நான் இளமே பெண்கள்தான், பெண்களை பெற்றெடுத்த பெண்களை பேறு பெற்ற பெண்கள். என்றைக்கும் பெண்களை போற்றுவோம், பெண்ணினத்தை மதிப்போம். பெண்களுக்கென்று இந்த உலகில் என்றைக்குமே ஒரு தனி இடம் உண்டு. ஆதி பராசக்தி நமக்கு வழிகாட்டியாக உள்ளால், ஆதி பராசக்தியின் அடிபற்றி பின்பற்றி நாம் செல்லும்போது நமக்கு எங்கிருந்து துணிவு பிறக்கிறது, எங்கிருந்து பொறுப்புகள் கிடைக்கின்றது, எங்கிருந்து பதவிகள் கிடைக்கிறது, எங்கிருந்து பெருமைகள் கிடைக்கிறது என்பதை நாமே வழிகாட்டியாய் மாறும்போதுதான் இவை அனைத்துமே நம்மால் அடைய முடியும். அந்த வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் உங்களது இலக்குகளை அடையும் வரை சோர்வடையாதீர்கள். மனசோர்வோ உடல் சோர்வோ எதுவாக இருந்தாலும் சரி, அது நமது தன்னம்பிக்கையை பாழாக்கும். தன்னம்பிக்கையோடு நீங்கள் தவழ்ந்து போனால் கூட இமயத்தை ஒரு நாள் எட்டிவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு நேயர்கள் அனைவருக்கும், குறிப்பாக என்னுடைய நேயர்கள் பெண்களாக இருக்கும் அனைவருக்கும், எத்தனையோ பேர் எனது வாட்ஸ்அப்பிலும் தொலைபேசியிலும் தங்களது குறைகளை என்னிடத்தில் கூறி கதறி உள்ளீர்கள். அத்தகைய பெண்களுக்கு நான் ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வீரம்தான் உங்களுடைய முதல் மூலதனம். அந்த வீரத்தை கைவிடாதீர்கள். கடைசி துளி இரத்தம் இருக்கும் வரை, கடைசி மூச்சு நமக்கு நிற்கும் வரை, நம்முடைய மூலதனமானது நமது துணிச்சலும் குறிக்கோளும், நல்ல குறிக்கோளும் மட்டுமே. தீய பெண்களை அகற்றிவிடுங்கள். என்றைக்கோ என்றோ ஒன்று இரண்டு பெண்கள் தேவையில்லாத காரியங்களையும் தேவையில்லாத கொடுமைகளையும் செய்து பெண்ணினத்துக்கு இழிவினை தேடி வருகிறார்கள். அத்தகைய பெண்களை அப்பாற்படுத்திவிட்டு நாம் அனைவரும் நம்முடைய நல்ல எண்ணங்களோடு கைகோர்த்து, நல்ல சிந்தனைகளோடு பயணித்து வெற்றி பெறுவோம் என்று இந்த நாளில் சொல்லிக்கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.